முக்கியமான ஒரு அருமையான ஒரு டாபிக் தான் நானே சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் தேடுற ஒரு விஷயம்தான், மன அமைதியை பெறுவது எப்படி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ரோட்டில் நடக்கிற பாதி பேர் முகத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லை, சிரிப்பு இல்லை, எதையோ நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். எப்போ பார்த்தாலும் எண்ணங்கள் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இல்லைங்க, இந்த தாட் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் வருது, எதையாவது ஒரு யோசனையிலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு முக்தி நிலையை நம்ம அடையணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் நம்ம மனசை வந்து எப்படி இந்த குப்பை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு அதை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய உளவியல் ரீதியான டெக்னிக்ஸ் ப்ளஸ் யோகா ப்ராக்டிசஸ் இதுலேருந்துலாம் தான் நிறைய விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இந்த மைண்ட் ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒன்று வில் பவர். வில், நம்மளா வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் சில விஷயங்களை, நான் யோசிக்கணும்னு நினச்சி யோசிக்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பழைய மெமரிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம பாஸ்டில் நிறைய பிட்டர் மெமரிஸ் இருக்கலாம். ஸோ இவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒருத்தங்களோட மரணம் நம்மளை ரொம்பவே பாதிச்சிருக்கலாம், இல்லை நம்ம எதாவது ஃபெயில் ஆகிருக்கலாம், நம்மளுடைய உறவுகளில் வந்து நம்ம ரொம்பவும் காயப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயமான ஒரு மெமரிஸ் வந்து நம்ம பிரெயினில் வந்து கண்டிப்பாக அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோர் ஆன இடத்துல ப்ராப்ளம் என்னென்னா, கூடவே இமோஷன்ஸோட சேர்ந்து தான் அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் மைண்ட் ஒர்க்ஸ். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அந்த மெமரிஸை பற்றி நம்ம ஆசை போட்டுட்ருக்கோம் பாருங்கள். அதனால தான் வந்து ஐடில் மைண்ட்ஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சொல்லுவாங்க. நம்ம சும்மா அமைதியாக எந்த வேலையும் இல்லாமல் இருக்கும்போது, முக்கியமாக வேலை இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு எழுவதில்லை, நம்மளை தொந்தரவு பண்ணாது. பட் நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படின்ற போது ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம மனசை ஆசை போட்டுகிட்டே இருக்கும். முக்கியமாக அந்த விஷயங்கள் வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இந்த எண்ணங்கள்னா என்ன அப்படிங்கிறதே தெரியல. அப்படியா, எனக்கெல்லாம் எண்ணங்கள் இருக்கா, நான் யோசிக்கிறேனா அப்படின்னு கூட கேட்பாங்க. அவங்களுக்கு நான் முதல்ல சொல்லிக்கிற விஷயம் வந்து, நீங்கள் எந்த விஷயமும் செய்யாத போது கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜஸ்ட் உங்களோட ஃப்ரீஸ் பண்ணி உங்க தாட் என்ன அப்படிங்கறத கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ஆல் திஸ் வந்து, உங்களுக்கு வந்து எண்ணங்கள் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்குங்கிற புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சுய அறிதல் ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, உங்களே நீங்கள் உணர்றதுக்கு, உங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க, இல்லைனாக்க அதுக்கு வந்து மனசு அமைதியாக இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து, ஒரு தெளிந்த நீரையோட யோசிச்சுக்கணும். நம்ம மனசு தெளிந்த நீரையோட இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். அதில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் எவ்வளோ ஒரு இது வருமோ அதே மாதிரி தான் நம்ம மனசு கலங்கியிருக்கு. எல்லா நேரமுமே கலங்கின குட்டை மாதிரி தான் இருக்குது. அது எப்படி நம்ம திரும்பி தெளிந்த நீருடைய ஆக்குறது, அந்த தெளிந்த நீருடையில தான் தெளிவாக நம்ம விஷயங்களை வந்து பார்க்கவே முடியும், அட்டென்ஷன் கொடுக்க முடியும், கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய மாணவர்கள் சொல்ற பிரச்சனை, எனக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லை, மைண்ட் எங்கேயோ போயிடுது புக்கை திறந்த உடனே, இப்போ வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையும் அப்படி இல்லைன்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், நம்ம எண்ணங்கள் நிறையா வரும்போது அது குப்பை மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்மளோட ஞாபக மறதி கூட ஏற்படுது. இது வந்து பதட்டத்தையும் மனச்சோர்வையும் தான் ஏற்படுத்துது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு புரிதல் நான் சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எண்ணங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அப்படி தெரியலன்னா என்னோட பழைய வீடியோஸோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அது தவிர, எண்ணங்கள் தான் நம்ம உணர்வுகளை தூண்டுது அப்படிங்கிற புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாரும் வந்து எனக்கு அப்படியே நான் ஃபீல் பண்ணிட்டேங்க, அப்படியே நான் வந்து அப்செட் ஆகிட்டேங்க அப்படிங்குவாங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு எண்ணங்கள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் அந்த உணர்வை வந்து கொடுத்துருக்கோம். அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே பாதி இமோஷன்ஸை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், செல்ஃப் கண்ட்ரோல் அதிகரிக்கும். அது புரியாதவங்களுக்கு நான் பழைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை தவிர, நீங்கள் இதை ஜஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது, நம்மளுக்குள்ள சில தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எதுவுமே செய்யாத பட்சத்தில். அது புரியாதவங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு எண்ண ஓட்டம் ட்ரெயின் மாதிரி இங்கிட்ட வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் வெரி ஆட்டோமேட்டிக். சரி அப்படி யோசிக்காதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏங்க அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சொல்கிறதால மட்டும் உங்களால் யோசிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் இர்ரேஷனல் தாட்ஸ், அதாவது லாஜிக்கே இருக்காது அந்த எண்ணங்களுக்கு, நாளைக்கு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவனோ, இல்லைனா இப்படி ஆயிருமோ, என்னோட ரிலேஷன்ஷிப்பு, என் கணவர் என்னை விட்டு போயிடுவாரோ, என் மனைவி என்னை ஏமாத்திடுவாரோ, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து அர்த்தமே இருக்காது. ஆனால் ஸ்டூப்பிடா இருக்கும், பட் வந்து உங்களை பயமுறுத்தும், உங்களுக்கு ஆன்சைட்டி கொடுக்கும், டிப்ரெஷன் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்களை வந்து எப்படி ஒரு தெளிந்த நீரோடையாக நம்ம ஆகுறதுன்றதுக்கு தான் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த எண்ணங்களை வந்து ரெண்டு விதமாக நீங்கள் பிரிச்சுக்கணும். ஒன்று, ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய எண்ணங்கள். அது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மனசு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரங்கு மாதிரி தான் நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது வந்து, அதுக்கு வந்து பெரிய சக்தி வாய்ந்ததுங்கிறதுனால எதையாவது ஒரு விஷயத்தை வந்து அது ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது நிறையா ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போது நம்ம மனசை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி ட்ரெயின் பண்ணாத வரைக்கும் நம்ம மனசு வந்து ஒரு இன்டிசிப்ளின் மைண்டாக இருக்கிற நேரத்தில் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ காலையில் எழுந்து குளிக்காமல் சாப்பிடாமல் எதையாவது ஒன்று நினச்சது பண்ணுறேன், தோன்றதை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த மைண்டும்.
பண்ணணும், இப்போ இந்த வேலை செய்யணும், இப்போ அடுத்தது இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் எதையாவது ஒன்று தான் துணித்தனமாக யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது என்ன பண்ணணும், நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும், ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அப்போ தான் அது நம்ம நினச்ச மாதிரி சிந்தனையை வந்து கொண்டு வரும், நம்ம நினச்ச மாதிரி பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை கொண்டு வரும் இல்லையா. ஸோ அதை நம்ம கட்டுப்பாடில் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறது, இந்த பவரை நம்ம எப்படி அன்லீஷ் பண்ணி நம்மளுக்கு ஹார்னஸ் பண்ணிக்கிறது, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து செல்ஃப் டிசிப்ளின். எத்தனையோ பேர் இந்த காலத்தில் எதுங்க செல்ஃப் டிசிப்ளின், ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் செல்ஃப் ரெகுலேஷன். அது இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. உங்களை மைண்ட் ஆட்டு விட்டுட்டே தான் இருக்கும். நீங்கள் இஷ்டத்துக்கு நான் எழுந்துவேன், இஷ்டத்துக்கு நான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டும் இஷ்டத்துக்கு தான் பண்ணும். எதையாவது ஒன்று யோசிச்சு டிப்ரெஸ் ஆகிட்டே தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த லைஃப் ஸ்டைலும் சரி பண்ணணும். திரும்ப திரும்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயம், அதுவும் இந்த மைண்டுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த நேரத்துக்கு இதை பண்ண வேண்டாம், அதை பழக்கி விடணும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக டிசிப்ளின்டாக நடந்துக்கிறது தான் நம்பர் ஒன் ஸ்டெப். அதை தான் நம்ம யோகாலேயும் சொல்லுவாங்க, எல்லா ப்ராக்டிசஸ்லையும் நம்ம சொல்கிறது முக்கியமாக இதுதான். சுய ஒழுக்கம், இந்த செல்ஃப் ரெகுலேஷன், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக் ஸ்டெப்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் யர் தாட்ஸ். உங்கள் தாட் உங்கள் கண்ட்ரோலை வீறி போகுதா, அப்போ நீங்கள் சுய ஒழுக்கம் எப்படி இருக்குது, சுய டிசிப்ளின் எப்படி இருக்குன்றதை நீங்கள் நல்லா கவனிங்க. செல்ஃப் டிசிப்ளின் எப்படிங்கிறது கவனிங்க, அங்கே பிரச்சனை இருக்கும். அடுத்தது இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப் ஓகேங்க, அதை நான் சரி பண்ணிட்டேன், வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னர் மைண்ட் அப்படிங்கிறத தவிர நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நிறைய ஃபோர்ஸஸ் நம்மளை தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு தனி தீவில் வாழலை, நம்ம வந்து இருக்கிறது ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தில் இருக்க பல்வேறு விஷயங்கள் நம்மளை தாக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நம்ம வயிறு அமைதியாக இருக்கும், இதே இது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வயிறு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. அதே மாதிரி தான் மனசுங்க, ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல ஆளுங்களோட பழகினீங்கன்னா நிம்மதியாக இருக்கும். இல்லைனா இது நெகட்டிவாக இருக்கிற ஒரு பீப்புள் கூடயோ, இல்லை டாக்ஸிக்காக இருக்கிற பர்சன்ஸ் கூடயோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட நீங்க வந்து இன்டல்ஜ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மைண்ட் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும், கலவையில தான் இருக்கும். எப்படி மைண்ட் வயர் அப்செட் ஆகுதோ மைண்டும் அப்செட் ஆகும். ஸோ சூஸ் யுவர் தாட்ஸ்க்கு முன்னாடி சூஸ் யுவர் பீப்புள் மூவி ஆகும். யார் கூட நீங்கள் பழகிறீங்க, யார் கூட கணிசமாக நேரம் வந்து செலவிடுறீங்க அப்படிங்கிறத வந்து கவனிங்க. நீங்கள் சொல்லலாம், என்னுடைய ஃபேமிலியிலே டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க, இல்லைன்னா ஒர்க்கில் டாக்ஸிக் இருக்காங்கன்னு. மேக் ஷுர் தே டோன்ட் அஃபெக்டிவ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். எல்லாருக்கும் இந்த சூழ்நிலை இருக்க போகிறதில்ல. நம்ம எல்லாருக்கிட்டும் யார்கிட்ட நம்ம உறவில் ரொம்ப கெட்டியாக இருக்குமோ அவங்க விஷயந்தான் நம்மளை அஃபெக்ட் பண்ண நம்ம அலோவ் பண்ண முடியும். எல்லாரையும் நம்மளுடைய மனசுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுன்றது தேவையில்லாத விஷயம். ஸோ அவேர்னஸ், அந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருக்காங்க என்ன அஃபெக்ட் பண்ணுவாங்கன்ற போது சூஸ் ஹவு டு ரெஸ்பாண்ட். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணி அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட உங்களால் முடிஞ்சதுன்னா முடிஞ்ச வரைக்கும் பழகாமல் இருக்கிறது, அந்த நெகட்டிவிட்டி ஏற்றிக்காமல் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன், மன சஞ்சலங்கள் இதெல்லாம் எப்போ வரும்னா ஒரு சில பேர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தான், ஓ நம்மளும் சிகரெட் பிடிக்கலாமோ, நம்மளும் இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் உங்களை யாராவது ஏற்படுத்தினாங்கன்னா ஃபஸ்ட்டு கட் தம் ஆஃப் யுவர் லைஃப். உங்களால் அது மனக்கட்டுப்பாடு கொண்டு வர முடியலன்னா இந்த மாதிரி நம்மளோட பழகாமல் இருக்கிறது உங்கள் மன நிம்மதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முதல்ல. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதும் நம்மளை வந்து கண்டிப்பாக குப்பையை எடுத்து வண்டியில் திரும்பி போடுற மாதிரியே தான். ஸோ நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறது டீடாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆல்கோஹாலுக்கு டீடாக்ஸ் அனுப்புகிற மாதிரி, சிகரெட் ஸ்மோக்கிங்க்கு டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி, கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியாவுக்கும் நம்ம டீடாக்ஸ் பண்ணியாக வேண்டிய நிலமை இருக்குங்க. இப்போது ஒரு வாரம் இன்ஸ்டாகிராமோ, ஸ்னாப்சாட்டோ, ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ எதுவுமே போகாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா கூட மனசு ரொம்பவே தெளிவாக இருக்கிறது, தெளிவாக சிந்தனைகள் வர்றதை உங்களாலே கண் கூட பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா பார்க்குற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வராது. சோஷியல் மீடியாவில் ஒரு தெளிவு இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல் சும்மா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து அது என்னென்ன சொல்லுதோ அது வழியாக அவங்க மனசை சிந்திக்க ஆரம்பிச்சிடும். ஓ நம்ம இப்படி வாழ்ந்துருக்கலாமோ, நம்ம அப்படி இருந்திருக்கலாமோ, அப்புறம் பழைய மெமரிஸ் அதை ட்ரிகர் பண்ணிவிடும். விஷுவலாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே அது பழைய மெமரிஸ் ட்ரிகர் பண்ண போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெமரிஸோடு சேர்ந்து உள்ள ஞாபகங்கள் எல்லாமே, அதோட இமோஷன்ஸ், நெகட்டிவிட்டி எல்லாமே ரீலீவ் பண்ணுவீங்க. அப்போ எப்படிங்க மனசு தெளிவாக இருக்கும்? ஸோ சூஸ் த இன்டர்நெட் ப்ராப்பர்லி. சோஷியல் மீடியா வந்து பார்க்க வேணான்னு சொல்லலை, பட் தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்கள் வேலி போட்டு தடுத்தால் மட்டும்தான் உங்கள் மனசை தெளிவாக நிம்மதியாக வச்சுக்க முடியும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தவிர வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் வந்து நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லிகிட்டே வர வேலையில் வந்து உங்களுடைய தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த தாட்ஸை ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த வித சுய கட்டுப்பாடுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய தாட்ஸ் வந்து நிச்சயமாக கணிசமாக கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வில், நான் என்ன நினைக்கணும்னு நினைக்கிறேன், நான் என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வேலையில் வந்து
ஓகே இந்த வேலைக்கு அப்புறம் இந்த வேலை அப்படின்னு நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள வந்து ஒரு நிறைய நேர்மறையான பாசிட்டிவ் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் வரதை உணர்வீங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் யூல் ஃபீல் கான்ஃபிடென்ட், ஓ நம்ம எல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம்ல சாதிச்சிருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்ம டீ கிளட்டரிங்னு சொல்லுவோம். வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் நம்ம பொங்கலுக்கெல்லாம் எடுத்து வெளியில் போடுற மாதிரி மனசில் இருக்க ஒரு குப்பையுமே நம்ம எடுத்து வெளியில் போடக்கூடிய ஒரு நேரம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் தனிமையில் நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்ண போது உங்களோட தாட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகே நான் இதை தான் நினைக்கணும், இதை நான் யோசிக்கிறேன், இதை பற்றி நான் மேற்கொண்டு கன்ஸ்ட்ரக்டிவாக திங்க் பண்ணுறேன், ப்ராப்ளம் சால்விங்காக யோசிக்கிறேன். அதை பற்றி நீங்கள் எவ்வளோ நேரம் யோசிச்சு அதை மாதிரி நீங்கள் சிந்தனைகளை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் வந்து நம்ம கண்டிப்பாகவே மீண்டு விட முடியும். முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கும்போது நம்மளுக்கு நம்ம நிறைவேறாத நீட்ஸ் அப்படி தேவைகள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து நம்ம யோகா ப்ராக்டிசஸ்லாம் முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து உணவையும் வந்து கரெக்டாக வந்து பத்தியமாக தான் சாப்பிடணும், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் நீட்ஸ் மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டிசைர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் முதல்ல வந்து சுய கட்டுப்பாட்டுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லி கொடுப்பாங்க. பட் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு குளோபலைசேஷன் வந்திருக்க நேரத்தில் நம்ம சோஷியல் மீடியா தவிர்க்க முடியாத நேரத்தில் நம்மளால் நம்மளுடைய விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்தில் நம்ம என்ன நான் வந்து உளவியல் ரீதியாக நான் உங்களுக்கு அதுக்கு பெட்டரான ஆல்டர்னேட் டெக்னிக் நான் என்ன சொல்ல முடியும்னா நம்ம வந்து ஓவர் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லா விஷயமே. அதே நேரத்தில் உங்களோட தேவைகளையும் கண்டிப்பாக பூர்த்தி ஆகிருக்கணும். அன்ஃபுல்ஃபில்டு நீட்ஸ் தான் இந்த எண்ணங்களாக நம்மளை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்தும். இப்போ ஒரு அஞ்சு நாள் நீங்கள் சாப்பிடாம இருந்து பாருங்கள், ஆறாவது நாள் நம்ம மனசில் ஓ பாதுஷா பிரியாணி பர்கர்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எண்ணங்கள் வந்து எங்கேருந்து வருதுனா முக்கியமாக நிறைவேறாத தேவைகள்லேருந்தும் வருது அப்படிங்கிறது வந்து என்னோட அனுபவத்தில் ப்ராக்டிஸில் நான் பார்த்து கண்டுபிடிச்சது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்களுடைய பேசிக் தேவைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஸோ அன்லைக் யோகா ப்ராக்டிசஸ் எதையும் பண்ணாதீங்க, இறைவழி போங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பண்ணலாம். பட் இறைவழி போக முடியல, நான் வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து உங்கள் தேவைகளை வந்து அளவுக்கு மீறி போகாமல் அடிக்டிவாக இல்லாமல் முக்கியமான அடிப்படை தேவைகளை கண்டிப்பாக கவனிக்கணும். அப்படின்னா என்னன்னா உணவு உண்ணுவதற்கு இப்போ சரியான உணவு வந்து ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்டீங்க, உங்களுக்கு வந்து வாரம் வாரம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா அபரிதமான ஒரு ஆசை பிஞ்ச் ஈட்டிங் வராது உங்களுக்கு கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களுடைய செக்ஷுவல் தேவைகளையும் வந்து கரெக்டான வழியில் வந்து அதை தீர்த்துக்கிட்டாலும் தேவையில்லாத வந்து ஒரு ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணுங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா வராமல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரியான சோஷியல் மீடியா ப்ளஸ் நண்பர்களையும் தவிர்க்க வேண்டியது முக்கியம். ஏன்னா நம்ம இன்னர் வேர்ல்டில் மட்டும் வாழல இல்லையா, வி ஆர் ஆல்சோ கனெக்டட் வித் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பேசிக் நீட்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி தூக்கத்தையும் நம்மளுடைய அளவில் கண்ட்ரோலில் செல்ஃப் டிசிப்ளின் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அது அலைப்பாஞ்சு இது எங்கெங்கேயோ போயிடும். இப்போ வந்து ஒரு நெருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு வைல்டு ஃபயராகவும் போகலாம், அது வந்து சமைக்கிறதுக்கும் உதவலாம். ஸோ அது எப்படி இது வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான். அதே மாதிரி தான் நம்ம மனசும், நம்ம மனசை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அது பெரிய பெரிய விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், நிறைய கண்டுபிடிப்புகளை கொடுக்கும். இதே இதை அதை வைல்டு ஃபயராக விட்டுட்டிங்கன்னா அது டிப்ரெஷன் ஆன்சைட்டி நியூராசஸ் தான் கொண்டு போய் முடியும். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த பேசிக் டெக்னிக் சொல்லணும்னா பேசிக் வந்து செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெகுலேஷன், அது தவிர வந்து இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து கட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுறது, அது கடைசியாக வந்து உங்களோட முக்கிய தேவைகளை பேசிக் நீட்ஸை கவனிச்சுக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வந்து அது அதிகமாக பூதாகாரம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிடணும். அது தவிர வந்து ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு அந்த காலத்தில் வந்து நான் வந்து நோன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாட்டோம் அதுதான் சொல்ல, அது தவிர வந்து பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, மௌன விரதம், அதை தான் உண்ணா விரதம் சொல்லிட்டேன், மௌன விரதம் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏன் கடைப்பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்புலன்களை அடக்கும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேச்சை கட்டுப்படுத்தி நம்மளுடைய புலன்களை வந்து அங்கங்கே அலைவிடாமல் அந்த புலன்கள் வந்து கண்ணை வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு சோஷியல் மீடியாவில் தான் நம்ம அலைவிடுறோம், அப்புறம் எப்படி என் மனசுக்கு நிம்மதி வரும் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐம்புலன்களை வந்து நல்ல விஷயங்களை பார்க்க சொல்லி நல்ல விஷயங்களை கேட்டுட்டு ஒரு நல்ல நல்ல விஷயங்களை இன்டேக் எடுங்க. ஒரு ஒரு ட்ராவல் சேனல் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பாருங்கள், கண்ணுக்கு ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள், மனசுக்கு ரொம்ப அமைதியாகவே இருக்கும். அது தவிர கடைசியாக முக்கியமாக ஒரு 5 to 10 நிமிஷம் தனிமையிலிருந்து மெடிடேஷன்லாம் எனக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஜஸ்ட்டு கண்ணை மூடி நீங்கள் உங்களோட உங்கள் ஆத்மாவோட உங்கள் சோலோட கனெக்ட் பண்ணுங்கள். திங்க் ஐ எம் பிளெஸ்ட், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப அமைதியாக இருக்கேன், எனக்கு எல்லாம் நல்லதாக இருக்குது, என்னோடய எண்ணங்கள் ரொம்ப வலிமையானதாகவும் அருமையானதாகவும் இருக்குன்ற மாதிரி சொல்லி உங்களோடய நீங்கள் ஒரு 10 நிமிஷம் டெய்லி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கனாலே கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் அந்த தெளிந்த நீரோடையாக எந்தவித கன்ஃபியூஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ சஞ்சலங்களோ இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ரிலாக்ஸாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம அட்டென்ஷன் பவர், மெமரி, கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ஜாஸ்தி ஆகுதுன்னு பல்வேறு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மன அமைதிக்கு வித்திடம் இந்த ப்ராக்டிசஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, சொல்கிறது ஈஸி, பண்ணுறது கஷ்டம். பட் இஃப் யூ ரியலி டோன்ட் வாண்ட் த தாட்ஸ் டு டிஸ்டர்ப் யூ அண்ட் கில் யூ, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக பண்ணலன்னா அதை அடைய முடியாது. இட்ஸ் நாட் இம்பாசிபிள். ஸோ லெட் ஸ்டார்ட் டூயிங் டுடே. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் உங்களெல்லாம் நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.